தெய்வீக ரகசியங்கள் நேயர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். நேயர்களே, சுபகிருத வருடம் கார்த்திகை மாதம் 21 டிசம்பர் மாதம் 7 2022 வருடம். இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறந்தது என்பதை பார்க்கலாம். வாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இன்று புதன்கிழமை. அதேபோல நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது காலை 10:24 வரை கார்த்திகை நட்சத்திரமும் அதிலிருந்து நாள் முழுவதும் ரோகிணி நட்சத்திரம் என்பது நீடிக்கிறது. அடுத்த திதியின் அடிப்படையில் பார்க்கும்போது இன்று காலை 1:00 வரை வளர்பறை சதுர்தசி திதியும் அதற்கு மேல நாள் முழுவதும் பௌர்ணமி திதி என்பதும் நீடிக்கிறது. அடுத்தபடியாக நித்திய நாமயோகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சித்தம் நாமயோகம் என்பது நாள் முழுவதும் நீடிக்கும். கரணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது காலை 8:00 வரை வனிஷை கரணமும் அந்த 8:00 இரவு 8:46 வரை பத்திரை கரணமும் நடைமுறையில் இருக்கும். அதேபோல கிரகங்களுடைய பாதசரங்களை பார்க்கலாம். குரு பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலும், சனி பகவான் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியிலும், ராகு பகவான் பரணி நட்சத்திரம் மேச ராசியிலும், கேது பகவான் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியிலும் பயணம் பண்றாங்க. சூரியன் விருச்சிக ராசியில் உள்ள கேட்டை நட்சத்திரத்திலும், புதன் சுக்கிரன் இருவரும் இணைந்து தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தில் பயணம் பண்றாங்க. செவ்வாய் மிருகசிரிசம் நட்சத்திரத்தில் ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திரனை இப்பதான் நம்ம பார்த்தோம். காலையில 10:24 மேல ரோகிணி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் என்று. அதேபோல இன்றைய சூரிய உதயம் சரியாக காலை 6:18, அஸ்தமனம் மாலை 5:37. இன்றைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம். சர்வாலய தீபம் ஒண்ணு, அதே போல பௌர்ணமி ஒண்ணு. பொதுவாக சர்வாலய தீபம், அதாவது பரணி தீபம், கார்த்திகை தீபம், 3வது சர்வாலய தீபம் என்பது கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கு பொறுத்தவரை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோவில்களிலும், அதாவது முருகனுடைய ஆலயங்கள், பெருமாளுடைய ஆலயங்களை தவிர பிற ஆலயங்கள் எல்லாத்திலும் தீப வழிபாடு என்பது செய்யப்படும். அதேபோல இன்றைக்கு நாம் வீடுகளில் தீப வழிபாடு செய்வது அற்புதமான பலனை நிச்சயமாக கொடுக்கும்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு பௌர்ணமி திதி காலையில சரியாக 8:00 ஆரம்பித்து நாள் முழுவதும் நீடிக்கிறது. அதே போல இந்த பௌர்ணமி திதி அன்று சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் பயணம் செய்வது கூடுதல் பலம். என சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்றார், சரிங்களா? இந்த அமைப்பு யார் யாருக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான அமைப்புனா, எல்லா உலகத்துக்கே நல்ல ஒரு அமைப்பு தான். எல்லாருமே இன்றைக்கு பொறுத்தவரை குலதெய்வ வழிபாடு, சக்தியினுடைய வழிபாட்டை செய்வது அற்புதமான ஒரு பலனை வந்து நமக்கு கொடுக்கும். இதன் மூலம் அனைத்து தோஷ நிவர்த்திகளையும் எளிதில் நாம் வந்து பெறலாம். சந்திரனுடைய அனுகிரகம் நல்லா இருந்தால்தான் பொதுவாக மனம் ஒரு தெளிவான நிலையை அடைய முடியும், தேகம் நல்லா இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா நிறைய யோகங்களை வந்து நம்மால் வந்து அனுபவிக்க முடியும், சரிங்களா? அதே போல பார்த்தீங்க அப்படின்னாக்க, கரணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 11 கரணங்களில் கரசை கரணத்திற்கு உண்டான அதிபதியாக சந்திரன் வந்து வருகிறார். நித்திய நாமயோகங்களில் 27 நித்திய நாமயோகங்களில் கவனிச்சிங்க அப்படின்னா, அதிகண்ட நாமயோகம், வஜ்ரம் நாமயோகம், சுப்பிரம் நாமயோகம், இந்த 3 நாமயோகங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் வந்து யோகியாக வருவார், சரிங்களா? இந்த அமைப்பில் பிறந்தவர்கள் குறிப்பாக பௌர்ணமி வழிபாட்டின் பொழுது, அதாவது பௌர்ணமி தேதி நடைமுறையில் இருக்கும்போது பௌர்ணமி வழிபாட்டை எடுத்துக்கொள்வதும் சக்தி வழிபாட்டை எடுத்துக்கொள்வதும் அவர்களுடைய யோகத்தை நிச்சயமாக வந்து அதிகப்படுத்தும். ஏதாவது காரிய தடைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னாக்க, இந்த அமைப்பில் பிறந்தவர்கள் இந்த வழிபாடை எடுத்துக்கொள்வதன் மூலமாக ஒரு அபரிவிதமான நற்பலன்களை வந்து, யோகத்தை வந்து எளிதில் வந்து பெறலாம், சரிங்களா? இந்த நல்ல ஒரு தகவல்களை நீங்க மட்டும் பயன்படுத்தினா போதாது, உங்களுடைய உற்றார் உறவுகள் நண்பர்கள் என அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டு அனைவரும் பயன்படுத்த நம்மால் முடிந்த அளவு ஒரு உதவியை செய்வோம் என கேட்டுக்கொண்டு, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திதி யோக கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாகியம் மணிவண்ணன். நன்றி, வணக்கம்.